டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் தொலைநோக்கு திட்டமான டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அத்திட்டத்தின் பயனாளிகளுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். இந்த திட்டத்தின் பயன்கள் குறித்து பல்வேறு பயனாளிகள் பிரதமரிடம் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பயனாளிகளிடையே உரையாற்றிய பிரதமர் தொழில்நுட்ப பயன்பாட்டை மேற்கொண்டதன் மூலம் டிஜிட்டல் இந்தியா திட்டம் பெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக கூறினார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கீழ் அனைத்து தரப்பு மக்களும் ரேஷன் பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளும் சூழ்நிலையை மிகவும் எளிமையாக நடைமுறைப்படுத்துவதாக கூறினார். டிஜிட்டல் இந்தியா கி சக்தி ஹை கி ஒன் நேஷன் ஒன் ராஷன் கார்டு கா சங்கல்ப் பூரா ஹோ ரஹா ஹை. அப் தூசரே ராஜ்யம் மே ஜானே சே நயா ராஷன் கார்டு நஹி பனானா ஹோகா. एक ही राशन कार्ड पूरे देश में मान्य है और इसके सबसे बड़ा लाभ उन श्रमिक परिवारों को हो रहा है जो काम के लिए दूसरे राज्यों में जाते हैं. அது மட்டுமல்ல, டெலிமெடிசன் திட்டம் நாட்டின் தொலைதூர பகுதி கிராம மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்க பேருதவியாக இருக்கிறது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக மக்களின் வாழ்க்கை டிஜிட்டல் இந்தியாவுடன் பெரும் மாற்றத்தை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறைந்தபட்ச ஆளுகை அதிகபட்ச நிர்வாகம் எனும் தொலைநோக்கு டிஜிட்டல் இந்தியா மூலம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு சிறந்த உதாரணம் டிஜிலாக்கர் என்று கூறிய பிரதமர், ஆதார், நிரந்தர கணக்கு எண், வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை டிஜிலாக்கரில் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பதிவேற்ற முடியும் என்று தெரிவித்தார்.